சந்தானமோட 15வது பட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மூவி நேம் கிக். 8 கைகளோட கழுத்துலையும் கையிலையும் ருத்ராட்ச கோட்டையை மாலையாக போட்டுக்கிட்டு சாமி தோட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு கையில் சின்ன பசங்களாம் வச்சுக்கிட்டு விளையாடுற பொம்மை துப்பாக்கி இருக்குது. ஒரு கையில் டபுள் மீனிங்கான ஒரு போர்டு இருக்குது. இன்னொரு கையில் பொண்ணுங்களோட எப்படி ஊர் சுற்றுறதுங்கிற பேஸ் பண்ண புத்தகம் ஒன்று கையில் வச்சுருக்காரு. லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு கையில் அமெரிக்கன் டாலர்ஸ், ஒரு கையில் உலக வரைபடம், இன்னொரு கையில் கெமிக்கல் இருக்குது. முதல் ரெண்டு கைகளும் லவ் மூடில் இருக்குது. ஸோ சிலுமிஷக்காரனாகவும் நல்ல ஒரு எஜுகேஷனிஸ்டாகவும் இருக்க சந்தானம்க்கு காதல் வருது. கிக்குக்காக அந்த காதலியை என்னவெல்லாம் சிலுமிஷம் பண்ணுறாரு. கடைசியாக இவருடைய கிக்குக்கு தீனி கிடச்சிதாங்கிறது தான் கதையை இருக்கும் போல. இந்த போஸ்டர்லேயே டீசர் ஆந்தி வேணும், ஆடியோ ரிலீஸ் ஜூன்னு போட்டிருக்காங்க. ஆக இந்த கிக் 2022 ரிலீஸ் ஆக சான்சஸ் அதிகம். கன்னட டைரக்டர் பிரசாந்த் ராஜ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சந்தானம்க்கு அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தோம்னா ஏஜென்ட் கண்ணாயிரம், கிக். இந்த ரெண்டு படங்களில் இருக்க ஒரு கோஇன்சிடென்ஸ், ஏஜென்ட் கண்ணாயிரம் வேற மொழி படத்துடைய ரீமேக் தெலுங்கு. அதே போல் இந்த கிக் படத்துடைய டைரக்டர் பார்த்தோம்னா கர்நாடக டைரக்டர். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.